ராதே கிருஷ்ணா, இனிய கிருஷ்ண காலை, பியூட்டிஃபுல் கிருஷ் மார்னிங். நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். உலகத்தில் எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையா, இல்லாட்டி நம்மளை சுற்றி இருக்கும் மனிதர்களா? நிச்சயமாக எதுவுமே இல்லை. நம்முடைய எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. இஃப் தர் இஸ் அ வில், தர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த மனதில் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக பலம் உண்டு. அதனால் நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் விதைக்க பழகுங்கள் உங்கள் மனசில். ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, நல்லா போயின்றது. என்னமோ திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் இந்த கணவன் ஒரு நாள் வந்து மனைவி கிட்ட சொன்னால், என்னமோ தெரியல எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இல்லை, நான் போர் அடிக்கிறது. நல்லா தான் வாழ்ந்திருக்கோம், நீ நல்லா தான் இருந்திருக்கா, பட் ஸ்டில் என்னமோ தெரியல ரொம்ப போர்டு. ஒன்று பண்ணால் நம்ம பசங்க டைவர்ஸ் கொடுத்துருவோம், ரெண்டு பேர் விவாகரத்து வாங்கிட்டுருவோம், தனித்தனி வழியில் போயின்ட்டுருக்கலாம், கொஞ்சம் எனக்கு ஒரு வித்தியாசம் வேண்டியிருக்கு லைஃப்பில் அப்படின்னு. ஆல் ஆஃப் எ சடன் வைஃப் ஒன்றுமே புரியலை, நினச்சி பாருங்களேன், திடீர்னு இப்படி இருந்து ஒரு கணவன் சொன்னான்னா. பசங்க ஓகே, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும், நீங்களும் ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டான். அவனும் சரின்னாச்சு. ஸோ அந்த 10 நாள் என்ன ஆக ஆரம்பிச்சுட்டு அவன் வந்து அவன் தனியாகவே வாழ ஆரம்பிச்சுட்டான். அதே வீட்டில் இருக்கான், ஹாய் அவ்வளோதான், பக்கத்து வீட்டு நைபர்ஸை பார்த்து ஹாய் ஹவாரியோ அப்படின்ற மாதிரி தான் ஒழிய, ஒரு கணவன் மனைவின்ற அந்யோன்யம் இல்லை. ஆனால் இவள் தன் மனசை விடலை, மனசுக்குள்ள தீர்மானமாக இவர் மாறுவார், இந்த நிலை மாறும், அவர் திரும்ப என்கிட்ட நன்னா பழகுவார், நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இனி இருப்போம். இப்படி ஒரு மனசு அவருக்கு வந்ததும் நல்லது தான், நிச்சயமாக இது மாறும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆனந்தமாக பேசக்கூடிய விஷயங்கள், அவ உட்காந்து டீ குடிக்கிற இடம், ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து வந்து பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நல்ல பண்ணால் மனசுக்குள்ளேயே வந்து அவர் இந்த மாதிரி இந்த பக்கத்தில் முன்ன மாதிரி வந்து உட்காருவார், பேசுவார், அவர் முன்ன மாதிரி வருவார், டீ குடிப்பார், முன்ன மாதிரி என்னோட அந்யோன்யமாக பழகுவார், இந்த விவாகரத்தெல்லாம் மாற்றின்றுவார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே இந்த எண்ணங்களை விதைச்சுட்டே வந்து தெய்வ பக்தியோடு இருந்தார். கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு, இப்போ அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை மனசுக்குள்ள. ஒரு வாரம் கழிச்சு வந்தான், சாரிம்மா நம்ம அன்றைக்கி ஏதோ உளறிட்டேன் நான், என்னத்துக்கு அவசியம் இருக்குது, இவ்வளோ நாள் ஆனந்தமாக வாழ்ந்தோம், இனியும் ஆனந்தமாக வாழ்வோம், கவலைப்படாது, என்ன ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளில அழிச்சுட்டு போனான். ஸோ த பாசிட்டிவ் தாட்ஸ், புரியுறதா? உங்களை யாராவது இரிட்டேட் பண்ணுறான்னா நீங்கள் அவளை மேக்கரித்து உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாகணும். என் கணவர் என்னிடத்த அன்பாக நடந்துப்பா, என் கணவர் என்னை புரிஞ்சுப்பா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்லாதீங்க, புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை அதிர்ச்சிட்டு வாங்கலாம், இன்றைக்கி நன்னாக இருக்கேன், இன்றைக்கி ஒரு டென்ஷன் இல்லை, இன்றைக்கி வாழ்க்கை ரிலாக்ஸ்டாக இருக்கும், இன்றைக்கி எல்லா வேலையும் நான் அழகாக பண்ணுவேன், இன்றைக்கி ரொம்ப ஜோராக நிறைய நாமஜம கிருஷ்ணன் என்னை பண்ண வைப்பான், நான் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ப்பேன், விதைச்சி பாருங்க, நிச்சயமாக வளரும். ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.